Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wal aqibatu lil muttaqeen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen. Wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsani ila yawmiddin. Amma ba'd. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم من يريد الله خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்க வகுப்புகளுக்காக மார்க்க விஷயங்களை உலமாக்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மை யுரிதுல்லாஹ் ஹைரன் இஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை புரியக்கூடிய அந்த அறிவை அருள்கின்றான். இன்று உலகத்தில் எத்தனையோ கல்விகள் இருக்கின்றன. அந்த கல்விகளெல்லாம் உலகத்தில் முன்னேற வேண்டும், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் நம்முடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் அதற்காக முயற்சி செய்கின்றார்கள், தன்னுடைய பணங்களை செலவழிக்கின்றார்கள். ஆனால் மனிதன், நான் ஏன் படைக்கப்பட்டுள்ளேன் என்பதை புரியாமல் நடக்கின்றார்கள். அதிகமானவர் எப்படி நடக்கின்றான் சொன்னால், இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும், நல்ல செல்வந்தனாக, நல்ல ஒரு விஞ்ஞானியாக, நல்ல ஒரு டாக்டராக, நல்ல ஒரு இன்ஜினியராக ஆக வேண்டும், நான் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அதுக்காக செலவழிக்கின்றான். வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வளவு எப்படி சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்க வேண்டியது, நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ சந்தோஷமாக இருக்க வேண்டியது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சிறந்த வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான மூமின், என்னுடைய சொந்த என்னுடைய நல்ல வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை என்பது இது அல்ல. இந்த வாழ்க்கை மிக சொற்பமான வாழ்க்கை. அதிகபட்சம் நம்ம பார்த்தால் 100 ஆண்டுகள், அது ரொம்ப சொற்பமானவர்கள் வாழ்கின்றார்கள். 100 ஆண்டு வாழ்கின்றார்கள், 80 ஆண்டு வாழ்கின்றார்கள் சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 50-60 ஆண்டோடு அவங்களுடைய எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு ஏதோ வாழ்கின்றார்கள் தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தான் வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா, 120 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே நேரத்தில் யார் என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான அல்ல, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதற் என்ற அந்த உணர்வோடு
அவன் 40 ஆண்டுகள் வாழ்ந்தான் சரி 100 ஆண்டுகள் வாழ்ந்தான் சரி மறுமைக்காக சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கின்றான். அத்துன்யா மதரத்துல் ஆஹிரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலக வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வயலாக இருக்கின்றது. மறுமைக்காக எந்த அளவுக்கு நம்மால் சம்பாதிக்க முடியுமோ எவ்வளோ உழைக்க முடியுமோ அது எப்படிப்பட்ட உழைப்பு, இந்த உழைப்பு மறுமைக்கு பலனளிக்கக்கூடியதாக உழைப்பாக இருக்க வேண்டும். மறுமைக்கு பலனளிக்கக்கூடிய உழைப்பு என்று சொன்னால் அவனுக்கு ஈமான் வேண்டும். ஈமான் இருந்தால் தான் அந்த ஈமானுடன் செய்யக்கூடிய அமல்கள் தான் மறுமைக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷனத்தலா கூறுகின்றான், அவுனபிக்கும் மில் அக்சரீன அமாலா அல்லதீன தல்ல சாயுகும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினுன சுன்ஆ. சில இந்த உலகத்தில் என்ன நினைக்கின்றான் சொன்னால், நான் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, நான் செய்யக்கூடிய அமல்கள் நல்ல அமல்கள், என்னுடைய உழைப்பு எல்லா மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் பலனளிக்கக்கூடியது, என்னுடைய அறிவு எல்லா மக்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்கின்றது என்று பெருமை அடைத்துக் கொள்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஈமான் கிடையாது, ஆகிரத் மீது ஈமான் கிடையாது. இப்போ ஆகிரத் மீது ஈமான் இல்லாமல் அவன் என்ன நல்ல அமல்கள் செய்தாலும் சரி அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு, மறுமையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே தீனுடைய இல்ம் என்பது ஈமானை சார்ந்தது. ஈமானுடைய அடிப்படையில் உள்ள இல்ம் தான் தீனுடைய இல்ம். நீ என்ன கற்றாலும் சரி என்ன அமல் செய்தாலும் சரி இது மறுமைக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா, இந்த உலகத்தில் உள்ள மறுமைக்காக. மறுமைக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த அமலை நாம் செய்கின்றோம், அதுதான் ஈமான். அந்த ஈமானுடன் அமல் செய்யும். இந்த அடிப்படை விஷயம் நமக்கு எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் தீனிலிருந்து வருகின்றது, தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக வருகின்றது. இந்த விடுமுறை நாளை நாம் இங்கே வந்து கழிக்கின்றோம்னு சொன்னால் இதனால் நமக்கு உலகத்தில் எந்த லாபம் கிடைக்கணும் அதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் மறுமைக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் என்று அறிந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கோம். முஸ்லீம்களாகிய நாம் எல்லா வேலையும் செய்யணும். அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எந்தெந்த விதமான ஒரு அறிவை தந்திருக்கணும் அது எல்லாம் அதில் எல்லாத்திலும் எல்லாத்துலேயுமே மறுமையினுடைய அந்த உணர்வோடு செய்வோம்னாலும் அதில் நன்மை கிடைக்கின்றது. எல்லோரும் பள்ளியில் தான் வேலை செய்ய வேண்டும், எல்லோரும் மதரசாவில் தான் வேலை செய்ய வேண்டும் என்பதல்ல, எல்லா வேலையும் நமக்கு அல்லாஹ் தந்தது, எல்லா வேலையும் நாம் செய்யணும், எல்லாத்தையும் நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும், அந்த வேலையின் மூலமாக மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதான் இஸ்லாம் எந்த கல்வியையும் நமக்கு தடுக்கலை, எல்லா கல்வியும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கு, அல்லாஹ் தந்த கல்வி தான். ஒரு இன்ஜினியர் ஆகிறானதும் அதுவும் அல்லாஹ் தந்த கல்வி தான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராய்கின்றான், அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராய்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஈமான் ரொம்ப உறுதியான ஈமமாக ஆகின்றது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதியில் உலமா, அல்லாஹ் தஸ்ஸலாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர் யார், அல்லாஹ்வுடைய படைப்புகளை நன்கு அறிந்தவர்கள் தான். அப்போ எல்லா விதமான கல்வியும் நாம் கற்க வேண்டும் நமக்கு அவசியம்.
எல்லா கல்வியின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளை நாம் அறிய முடிகின்றது, அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு தெரிகின்றது. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் மிக பயந்தவர்களாக நடக்கின்றோம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய கல்வியினுடைய முறைகள் இஸ்லாமிய முறை கிடையாது. 2.5 வயசுல 3 வயசுலேயே பிள்ளைகளை நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம். ஆரம்பத்தில் ஏபிசிடி அதெல்லாம் படிச்சுருக்கோம் எல்லாம் சரி. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து அந்நியர்களுடைய பழக்கத்தை தான் சொல் சட்டி கொடுக்குறாங்க. பிள்ளைகளானுமே பை பாய் சலாம் சொல்கிறது இல்லை. அந்த பாய் பாய் தான் பிள்ளை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதியுது. அந்த குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அறிவு வரும் பொழுது சொல்லலாம், இது என்ன தெரியுமா, உத்வா, அல்லாஹ் உன்னை சாந்தியாக வைக்க வேண்டும் என்ற துவா தான் இது. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த மனசில் இருக்குது. அப்போ அல்லாஹ்ன்றது இருக்கணும் நமக்கு நிம்மதியை தரக்கூடிய அல்லாஹ், அந்த உணர்வு அங்கே ஏற்படுகின்றது. நம் இந்தியாவுடைய கல்வி முறைகள் வந்து வேறுபட்ட முறை. இப்போ அரபு நாடுகள் எடுங்க, சவுதியை எடுத்துக்கிட்டு சொன்னால் அந்த மல்லை கிளாஸிலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்தே அந்த இஸ்லாமிய இது முறை பிஸ்மில்லா சொல்கிறது, சலாம் சொல்கிறது, அதே மாதிரி எப்படி உட்காரணும், எப்படி எந்திக்கணும், எப்படி நுழையும் பொழுது என்ன ஓதணும், வெளியே வரும்போது என்ன ஓதணும், இதெல்லாம் அந்த மல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பிறகு ஸ்கூலில் 5 ஆண்டுகள் அவர்கள் படிக்கும் பொழுது அந்த இங்கிலீஷ் கணக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த இஸ்லாமிய கல்வி அகீதா பற்றி கலிம லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன என்ன, இஸ்லாமுடைய அர்கான், இதெல்லாம் சின்ன குழந்தையிலேயே ஒவ்வொரு கிளாஸ் அப்படி சொல்லி சொல்லி 5வது கிளாஸ் வரைக்கும் ஒரு முஸ்லீமாக ஒரு வாழக்கூடிய உனக்கு என்ன முக்கியமான இல்மு தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சிருது. எப்படி தொழணும், எப்படி நோன்பைக்கணும், எப்படி குர்ஆன் ஓதணும், எப்படி தாய் தந்தைகள் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும், மற்ற சகோதரனை எப்படி பழக வேண்டும், எப்படி நடக்கணும், எல்லாமே 5 ஆண்டுகள் இஸ்லாமிய முறை அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு பதிந்து விடுகிறது. பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரவர்களுடைய நிலைக்கு தந்தவாறு அவங்க மாறுறாங்க மேல் படிக்கிறாங்க. மார்க்க கல்வியில் இன்னும் அதிகமாக படிக்கணும்னா சரியாக்க போகிறாங்க. இன்ஜினியர் படிக்கலாம், இன்ஜினியருக்கு போகிறாங்க. டாக்டர் படிக்கலாம், டாக்டர் போகிறாங்க. அவங்க என்ன படித்தாலும் அந்த இஸ்லாமிய அறிவு என்பது அவங்கள்ட்ட முதலே பதிந்து விடுகின்றது. நம்ம இந்தியாவுடைய படிப்புகள் அப்படி இல்லை. அதனால தான் நாம் பார்க்குறோம் இங்கே நல்லா படிக்கிறாங்க, டாக்டர் படிச்சிடறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீமாக எப்படி வாழ வேண்டும்னே தெரியாது, இபாத் என்னன்னு தெரியாது, அல்லாஹ் பற்றி தெரியாது. கொஞ்சம் இஸ்லாமிய இது வந்த பிறகு பிறகு தொழ ஆரம்பிச்சுறாங்க. தொழும் ஐங்கால தொழுகிறாங்க தவிர அந்த தொழுகை கூட எப்படி நாம் தொழ வேண்டும் என்று கூட தெரியாமல் தொழுதுட்டு இருக்காங்க. பயான் நடக்குது பள்ளியில், சில பேர் எப்படி இருக்காங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்கா நாமளும் உட்காந்துருக்கோம், என்ன சொல்கிறாங்கன்றே தெரியாது. எல்லாம் எழுந்திரிச்சு போகும்போது இவங்க எழுந்திரிச்சு போகிறாங்க. இதே ஆலந்தூரில் ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு, உஹது யுத்தம், உஹது யுத்தம் ரசுல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த யுத்தம் தானே,
பள்ளியில உட்கார்ந்து 10 நாளா ஓஹதத்தை பத்தி கேக்குறாரு. அவர் என்கிட்ட கேக்குறாரு, ஓஹதத்தை ரசூலுல்லா பிறக்கத்து முன்னாடி நடந்த கதை வித்தந்தனம் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேக்குறாங்க, நம்ம நினைக்கிறோம் எல்லாம் கேக்குறாங்க நல்ல புண்ணியம். அதாவது அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இல்லை, ஏதோ உட்கார்றோம். அப்படி கல்வி கற்றுக்கொள்ள முடியாது. கல்வி கற்கணுன்ற அது ஒரு எண்ணம் வேணும். இன்னமல் ஆமால் பின்னியாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே நீயத்தை முக்கியம். நம்ம கல்வி கற்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாம் கற்றால் அது நம்ம மனசில் பதியும். அதுக்காக தான் இதே மாதிரி கிளாஸ்கள் வைக்கிறது. கிளாஸ்கள் வைக்கும் பொழுது உஸ்தாத் அவங்களுடைய அவங்கள உள்ளத்தில் பதிய வைக்கும் மட்டும் தான் பேசுவாங்க. இதோ பெரிய பேச்சாளர்கள் மாதிரி பேசணும் அப்படிலாம் கிடையாது. நம்மள்ட கேட்கறவங்களுக்கு விஷயம் நல்லா புரியணும், அவங்க உள்ளத்தில் புரியணும். அதெல்லாம் பாடம் நடக்கும் பொழுதே சில பேர் என்ன செய்ய உஸ்தாதர்கள் என்ன செய்வாங்கன்னா திடீர்னு கேள்வியே கேட்பாங்க, ஆ பிள்ளைகள்லாம் கேட்குறாங்களா, இடையில கேள்விலாம் கேட்டு அவங்க பஸ்னா அப்பவும் சரி ஆர்வத்தோடு கேட்குறாங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. நான் உண்மையிலேயே இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரி வகுப்புகளில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக தான் உண்மையிலேயே நாம் இஸ்லாத்தை அழகான முறையில் கற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா இந்த உகது யுத்தத்தை கேட்ட மாதிரி தான் இருக்கும். அன்பான சகோதரி அல்ஹம்துலில்லா, நம்முடைய சகோதரர்களுடைய முயற்சினால் ஒரு நல்ல ஒரு வகுப்பு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பித்தவங்கெல்லாம் அல்ஹம்துலில்லா நல்ல மார்க்க அறிஞர்கள், மதீனாவில் ஓதுனவங்க. அது எப்படின்னா ஒரு கிதாபை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு பாடமாக நடத்துகிறாங்க. நான் கூட பார்த்தேன் என்னென்ன ஜாதுல் மாத் ரொம்ப அழகான கித்தாப், அதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயம். புகாரியில் வந்து ஹதீஸ் நடத்துகிறாங்க. ஈமான் எத்தனையோ கித்தாப் இருக்குது, அதில் ஈமான்ன்ற பகுதியை ரொம்ப முக்கியமான பகுதி. ஈமான் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் மீது ஈமான்றது, ரசூலுல்லாஹ் மீது மீதானது, ஆகிறது மீது, அதுதான் அவ்வளோதான். ஈமானில் என்னெல்லாம் அடங்கி இருக்குன்றது நம்ம அந்த ஹதீஸை படிக்கும்பொழுது தெரியுது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஆயத்தை கொண்டு லைசல் பிர் ரான் துவல்லு உஜுஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நான் பார்க்கும்பொழுது அந்த ஆயத்தை படிக்கும் உடனே எனக்கு அரை மணி நேரம் தலை சுத்திச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாபில் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் ஈமான் என்று சொன்னால், வெறும் ஈமான் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது, ரசூல் மீது ஈமான் கொள்வது, மலாய்க்கு மீது ஈமான் கொள்வது, இது மட்டுமல்ல, ஈமான்றது நம்முடைய அமலில் வரணும். நம்முடைய இபாதத்துகளில் வரணும், நம்முடைய மாமலாத்துகளில் வரணும், நம்முடைய அஹ்லாக்கில் வரணும். அதுதான் ஈமான். அய்யல் இஸ்லாமி அஃதல் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அல் முஸ்லிமன் சலிமல் முஸ்லிமன் மின் லிஸானி வ யதிஹி, ஒரு முஸ்லீமுடைய கரத்தின் மூலமாகவோ அவனுடைய நாவின் மூலமாகவோ அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கு இழைக்கக்கூடாது, அவன் தான் சிறந்த முஸ்லீம். இது ஈமானுடைய பாடத்தில் கொண்டு வராங்க. அப்போ ஈமான் என்பது நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு காட்டுது. ஐயில் இஸ்லாமி ஹைரோன் கேட்கும்போது சுல்லாஹ் சொல்லுதான், துதையும் தாம் தக்ரவு சலாம் மண் அரஃப்த வளமன்லம் யாரிஃப். பாருங்க சிறந்த இஸ்லாம் என்னது, ஒரு இடத்துல சொல்கிறாங்க பட்டினி பசினியில் இருக்கக்கூடிய உணவு கொடுப்பது. நான் பசியாக இருக்கேன்னு ஒருத்தவங்க கேட்கணும்னா நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துடணும், உணவாக கொடுக்கணும், மிக சிறந்த அமல் இதுதான் ஈமான்.
ஈமான் என்றால் ஐந்து நேரம் தொழுவது மட்டும் ஈமான் நினைச்சிட்டு இருக்கோம். ஈமான் என்ன என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான முறையில் அந்த கிதாப் கொண்டு வரணும். அதெல்லாம் உங்களுக்கு படிச்சுறாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன அன்பான சகோதரி, இந்த கல்வி என்பது மிக முக்கியமான கல்வி. யாருக்கு இந்த கல்வியை கிடைத்து விடுகின்றதோ இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவுடைய பெரிய நியமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஆனால் அந்த நம்மளுடைய ஈமானுடைய கல்வி கிடைக்கும்னு சொன்னால் உலமாக்கள் மூலமாக கிடைக்கும். உலமாக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். வெறும் வாரத்தை ஒரு பயானு கேட்குறது அல்லது வாட்ஸ்அப்பில் சில இதுகள் கேட்குறது, இதன் மூலமாக கல்வி வராது. கல்வி என்பது உலமாக்களுக்கு முன்னால் உட்கார்ந்து படிப்பு தான் கல்வி. இந்த கல்விக்காக தான் எவ்வளோ பாடுபட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பெரிய ஆளானாங்க, எப்படி ஆனாங்க, சும்மா சும்மா பலஸ்தீனில் பிறந்தாங்க, பிறகு மக்காவுக்கு வந்தாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட படிப்பதற்காக மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே நிறைய குர்ஆன் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்காங்க. இருந்தும் அந்த கல்வி இன்னும் நம்மளுடைய பெரிய ஆலயம்கிட்ட படிக்க என்பதற்காக அந்த நேரத்திலிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட வர்றாங்க. மஸ்ஜித் நபியில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கடைசியில் உட்காந்துட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது சில விஷயங்களில் மாணவர்கள்ட்ட கேட்பாங்க, இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா, இந்த மசாலாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், எந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் புரிகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மார்க் அறிவு இருக்குன்றது சோதிப்பதற்காக இமாம் மாலிக் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது யாரும் பதில் சொல்ல, லாஸ்டில் உட்கார்ந்துருக்க அந்த வாலிபர் எந்தி பதில் சொல்கிறாங்க. இமாம் மாலிக் கிராமத்தாலே புரிஞ்சிட்டாங்க. உள்ளவர் பிறகு மற்ற தரசில் நடக்கும் பொழுது அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு பாடம் நடத்துவாங்க. அப்படி படித்தவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க படித்து விட்டு கொஞ்ச நாள் இருந்து மதீனா வீட்டுக்கு போகும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை வழி அனுப்புவதற்காக மதீனாவில் ஒரு இடம் இருக்குது, சன்னியத்தில் விதா, அங்கே தான் வெளியிலேருந்து வர்றவங்கள வரவேற்பதற்கும் வெளியூருக்கு போகிறவங்கள அங்கே போய் விடுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அங்கே வரைக்கும் போய் அவங்க வழி அனுப்புகிறாங்க. வழி அனுப்பு சும்மா அனுப்பலை, பல ஒட்டகத்தில் பரிசு பொருள்கள், துணிமணிகள், உணவுப் பொருள்கள், கிதாபுகள் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு பரிசாக கொடுத்து அவங்கள வழி அனுப்புனாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூஃபா போகிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பள்ளி வாசலுக்கு போகிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாப், அவர்கள் எழுந்த ஃபிக்ஹ் கிதாப் அங்கே பள்ளியில் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த பள்ளியில் இரவு நேரம் ஃபுல்லாக உட்கார்ந்து அந்த கிதாபை படித்து முடித்தாங்க. எதுக்காக சொன்னால் ஆலிமல் எந்த அளவுக்கு கல்வியை நாம் அடுத்த மட்டத்தில் பெற வேண்டும் ஆர்வத்தோடு எவ்வளவு இதாக, அதனால தான் அவங்க இன்றைக்கி பெரிய இமாமாக தேடுறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹமத் பின் ஹம்பலின் அவங்க படிச்சிருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இமாம்
அகமத் பின் ஹம்பல் இடத்துல வந்து படிக்கிறாங்க, அவங்க மாணவர்கிட்டே வந்து படிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அகமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி வந்து ஹதீஸ் கலையில் பெரிய வல்லுநர், அதை அவங்கள்ட்ட கற்றுக்கொள்வதற்காக அவங்கள்ட்ட வந்து படிக்கிறாங்க. உஸ்தாத் மாணவன்ற இதில் இல்லை, கல்வி தான் முக்கியம். நாம் யார்கிட்ட கற்கிறோம்? பெரியவங்க சின்னவங்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்க, சின்னவங்க பெரியவங்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்க. இந்த இமாம்கள்லாம் ஒவ்வொருவரை எவ்வளவு ஒருவருக்கு மரியாதை கொடுத்தாங்க, எவ்வளவு நேசித்தார்கள், அவங்கள்ட்ட என்னென்னலாம் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அறியாமையின் காரணமாக நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஹனஃபி ஷாஃபியை ஏற்றுதாசிறது, ஷாஃபி ஹனஃபிகளைன்றது, இதெல்லாம் வந்து அறியாமையின் காரணமாக. இதெல்லாம் நம்ம எங்கேருந்துன்னா உலமாக்கள் மூலமாக நாம் கல்வி கற்கும் பொழுது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் பொழுது நாம் நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அன்பான சகோதரி, அல்லாஹ் ஜல்லஷானால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்குன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மனதில் உறுதி எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வகுப்பில் நான் கலந்து கொள்வேன். நம்மளுடைய நீயத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கும். அல்லாஹ்வுக்கு வழி தந்திருப்பான். இன்னும் அன்பான சகோதரர் நேரத்தை வீணாக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், வாரம் வாரம் வாங்க, வந்து அழகான மனித கல்வியில் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் நேரில் கேட்கலாம். ஏன்னா உஸ்தாத்கிட்ட வந்து பாடம் நடக்கும் சொன்னால் எங்கேயுமே எந்த பாடம் நடக்கும் சொன்னால் முழுமையாக பாடம் நடத்த மாட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆகும் டைம் சொன்னால் 50 நிமிஷம் தான் பாடம் நடத்துவாங்க. 10 நிமிஷம் அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. நாங்கள் மதிய நாள் படிக்கும்போது அப்படி தான், ஒரு பீரியட் என்பது ஒரு மணி நேரம், ஒரு செகண்டு கூட அந்த அவங்க யாருமே வீணாக்க மாட்டாங்க. கரெக்டாக 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பமாயிடும். 10:50 கிளாஸை முடிச்சிருவாங்க. 10 நிமிஷம் கேள்வி நேரம், அந்த 10 நிமிஷம் நாங்கள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறணும், எல்லாருமே சில நினைக்கிறாங்க ஒரு இமாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், அவர் சொல்கிறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய ஆளுங்கள் இருக்காங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபன், ஒவ்வொரு கலையில் வந்து அவங்க தேர்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் ஹதீஸில், சில பேர் தஃப்சீரில், சில ஃபிக்ஹ் விஷயங்களில், வராசத்தில், அப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கேட்டால் நாம் நல்ல விதமாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒன்று கேட்கும் பொழுது அவங்க சொல்கிற பதில் வந்து நம்மளையும் கெடுக்கும், நம்மளை சார்ந்தவங்களையும் கெடுக்கும். ஜாமியா இஸ்லாமியாவில் இந்த உலமாக்கள்லாம் எப்படின்னு சொன்னால் எல்லாமே அவங்கவுங்களுடைய கலையில் வந்து கடல்களாக தான் இருந்தாங்க. தஃப்சீர்னா அந்த உஸ்தாத் தஃப்சீரில் கடல் தான், ஹதீஸ்னா ஹதீஸ். ஹதீஸ் உஸ்தாத்கிட்ட போய் ஒரு ஹதீஸ் ஒரு தஃப்சீரை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, ஏன்னா அந்த கலையில் உள்ளவங்களுக்கு அந்த இது எல்லா விஷயமும் எப்படி சொல்லணும் என்ன அழகாக சொல்ல முடியும். மற்றவங்க கேட்டால் மேல் மட்டமாக தான் சொல்லுவாங்க. இன்னும் இதெல்லாம் நாம் புரிந்து செயல்படுவோமையான நாம் நிறைய விஷயங்களில் நல்ல விஷயம் கேட்டுக்கிறோம். யார்கிட்ட ஹதீஸை கேட்கணும், யார்கிட்ட தஃப்சீர் விஷயத்தை கேட்கணும், யார்கிட்ட சீரத்தை கேட்கணும். இன்றைக்கி சிலர் என்னன்னா எல்லாமே குழப்புறாங்க, நான் தான் தஃப்சீரில் சிறந்தவன், நான் தான் ஹதீஸை சிறந்தவன், நான் தான் சீரில் சிறந்தவன். ஆனால் எல்லாத்தையுமே குழப்படி 1979 ஜாமியா இஸ்லாமியாவில் திராசத்தில் உள்ளியாவுடைய ரைஸ் டாக்டர் அக்ரம் ஜியா அவங்க பேசும்பொழுது ஒரு மீட்டிங்கில் பேச சொன்னாங்க, இஸ்லாமிய வரலாறு சீரத்தை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். இதில் நிறைய குழப்படிகள் இருக்கின்றது, மறு ஆய்வு செய்ய வேண்டும்னு அவங்க வந்து மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அந்த மீட்டிங்கில் மலிக் ஹாலித் இருக்கிறாங்க.
மலிக் ஹாலித் இருக்கும் பொழுதே இந்த வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு பிறகு பெரிய லெவலில் சீரத்தை பற்றி ஆராயப்பட்டது, சீரத்தினுடைய கிதாப்கள் எழுதப்பட்டது. அப்படி எழுத கித்தப்பட்ட கிதாப்கள் தான் ரஹீக்குல் மஹ்தூம். இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய உலமாக்கள் தான் அந்த கிதாப் போனது, எல்லாருமே படித்தாங்க. அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு சவுதியிலேருந்து அந்த கிதாபுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கிதாபுகளை நீங்கள் சாதாரணம் யாருடைய கிதாபியோ படிச்சுக்கிட்டு ரஹீக்குல் மஹ்தூமில் உள்ள எல்லாமே பொய், இது தவறு, இது கற்பனை, இது கற்பனை, இது பண்ண எவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த கிதாப் எழுதப்பட்டது. அந்த கிதாபில் உள்ளதையே இன்னைக்கு சாதாரண யாரோ எழுதின கிதாபில் வச்சு பார்த்துக்கிட்டு இது கற்பனை அது கற்பனை. அதாவது இஸ்லாமிய கலை நடந்ததுன்னா அந்த காலத்திலேருந்தே நிறைய இஸ்திலாப் இருக்குது, ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்காக யார் யார் எழுதணும் அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஜும்ஹூர் உலமா அதிகமான, அதாவது நம்முடைய ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் மக்கள்கிட்ட சொல்லணும், புதிதாக எதுவுமே சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜா ரலியல்லாஹு கல்யாணம் செய்தாங்கன்னா அவங்க போகிறது அவங்க 40 வயசு, ரசூலுல்லாஹி 25 வயசு, எவனோ எழுதிட்டான் ஹதியார் இல்லாத்தனால 27 வயசு. அதை வச்சுக்கிட்டு பள்ளியில் பேசுகிறோம் மக்கள், அதான் இது புதுமையாக இருக்குன்ற, இது புதுமை இல்லை, இது குழப்பம், குழப்பவாதிகள். ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கான்றாங்கன்னா அதை வைத்து தான் மக்களுக்கு சொல்லணுமே தவிர, நம்ம கேட்டது கண்டது படித்ததுலாம் வச்சு மக்கள்கிட்ட பயான் பண்ணுறதுலாம் தப்பானது. ரஹீக்குல் மஹ்தூமில் நிறைய விஷயங்களை கற்பனைன்னு சொல்கிறாரு. நான் சொல்லணும்னா எவ்வளோ பெரிய தப்பு. எனவே தான் முறையான முறையில் முறையான நல்ல உலமாக்கள்கிட்ட நாம் கல்வி கற்பதன் மூலமாக தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். இல்லைன்னா இஸ்லாத்து எல்லாமே குழப்படியாக இருக்கும். எல்லாம் குழப்பிட்டு தான் இருக்காங்க, குழப்பவாதிகள். எனவே கல்வி கற்கும் பொழுது நம்ம தேர்ந்தெடுக்கணும் யார்கிட்ட நம்ம கல்வி கற்க வேண்டும். ஹதீஸ் யார்கிட்ட படிக்கணும், தஃப்ஸீர் யார்கிட்ட படிக்கணும், சீனத் யார்கிட்ட படிக்கணும், அப்படிப்பட்ட ஆளும் நம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாம் தந்திருக்கான். அவங்கள்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க இன்ஷால்லா அதனுடைய பலன் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லதை கற்று நல்லது அமல் செய்வதற்கெல்லாம் தோஃபை செய்வானாக. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளி தந்த இந்த முக்கியஸ்தர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.